மனு இதுல இப்ப ரெண்டு விஷயம். இப்ப நாகராஜ் அவர்கள் சொன்னதிலிருந்தும் அங்க ஆளுநர் சார்பாக வாதாடிய வழக்கறிஞரும் அவங்க என்ன பேசுறாங்கன்னா, ஆளுநரோட அதிகாரத்தை இவங்க பறிக்க நினைக்கிறாங்க. ஒன்னு, இப்ப பல்கலைக்கழக மசோதா யூஜிசியினுடைய விதிகளுக்கு முரணா ஒரு பில் வருது, நாங்க தாமதிக்கிறோம், நாங்க சட்டப்படி தான் நடந்துட்டு இருக்கோம் அப்படின்ற பார்வையை தான் முன்வைக்கிறாங்க. இவங்களுடைய வாதங்களை கேட்டா அரசியல் அமைப்பை வந்து ஒரு சங்கடத்துக்குள்ளாக்குற ஒரு இடத்துல நம்ம நிற்கிறோம். ஆளுநர் என்றவர் ஒரு மேஜிஸ்ட்ரேட் இல்லை. நீங்கள் கேட்ட கேள்விகள், அதுக்கப்புறம் நான் இந்த மசோதாவுக்கு வரேன். ஒரு குற்றவியல் நடைமுறை கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் ஒரு சப் இன்ஸ்பெக்டரோ இன்ஸ்பெக்டரோ புலனாய்வு செய்து கோர்ட்டில் ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிறாங்க. அதுக்கு ஆளுநர்ன்றவர் சாங்ஷன் அளிக்கணும், ஒப்புதல் மட்டும்தான் அளிக்கணும். அவர் அதில் உட்கார்ந்துட்டு இதில் இந்த ரிப்போர்ட் இருக்கா அந்த ரிப்போர்ட் இருக்கான்றது கேட்கக்கூடாது. அது வந்து ஒரு இன்ஸ்பெக்டரோட வேலை. ரெண்டாவது, அது ஒரு குற்றப்பத்திரிகை சரியாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கான்னு கேட்கறது ஒரு மேஜிஸ்ட்ரேட்டோட வேலை. இரண்டாவது, மசோதாக்களை எடுத்தீங்கன்னா அதில் பிரச்சனை இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம், அது சரியாக முறையாக சட்டப்படியான ஒரு சட்டப்பேரவையின் ஆல் நிறைவேற்றப்பட்ட மசோதா, அது அரசியலமைப்புக்கு உட்பட்டதா இல்லை தவறானதான் முடிவு செய்ய வேண்டியது உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும். அதற்கு உட்பட்ட சீராய்வு அதிகாரம், ஜுடிஷியல் ரிவ்யூ பவர் இருக்கு. ஆளுநர்ன்றவர்கிட்ட கான்ஸ்டியூஷன் அடிப்படையிலையோ வேற எந்த சட்டத்தின் அடிப்படையிலையோ அந்த பவர் இல்லை. அவர் என்னாலைக்குமே வந்து இந்த மசோதாக்கள் சரியா தவறான்னு கருத்து சொல்லவே முடியாது. அவர் அப்படி சொன்னாலும் அது நீங்களும் நானும், அதாவது சாதாரண மக்கள் சொல்றதுக்கு சமம். ஆய்வுன்னு ஒண்ணு சொல்றாங்கல்ல, நான் வந்து ஆய்வுக்கு உட்படுத்தி இருக்கிறேன், எனக்கு வந்து பரிசீலனையில் உள்ளது அப்படின்லாம் ஆர்டிஐ எல்லாம் போட்டா பதில் சொல்றாங்கல்ல, அந்த ஆய்வு என்ன பண்ணுவாரு அப்போ மசோதாவை? அதுதான், அது வந்து ஆய்வா என்பதை வந்து நீங்க எப்படி புரிந்து கொள்ளணும்னா, 2020 ரெண்டு மசோதா இருக்கு. ஒரு ஆய்வுன்னு ஒரு ரெண்டு விதமா புரிஞ்சுக்கலாம். ஒன்னு, ஆளுநருக்கு ஆய்வு செய்வதற்கான அந்த பவர் இருக்கா, அதுதான் சுய விருப்ப அதிகாரம், டிஸ்கிரஷனரி பவர். அதை பத்தி நிறைய பேசியிருக்கோம். எங்களுடைய வாதம், சுய விருப்ப அதிகாரம் இல்லை. இதுதான் அண்ணல் அம்பேத்கரும் 1949 அரசியல் நிர்ணய சபையிலையும் சொல்லியிருக்காங்க. சரி, அதுக்கப்புறம் 1974 உச்ச நீதிமன்றம் சாம்ஷர் சிங்ல வழக்கில் சொல்லியிருக்காங்க. சமீபத்தில் போன வருடம் வழக்குலையும் சொல்லியிருக்காங்க. ஆளுநர் ஒரு விதத்தில் சுய விருப்ப அதிகாரம் இருக்குன்னு நீங்கள் ஒரு வாதத்துக்காக எடுத்துக்கொண்டாலும் 2 வருடம் 3 வருடம் ஆய்வு என்ன பண்ண முடியும்? அதாவது ஒரு மசோதாவில் ஒரு சட்டம் தவறு இருக்கா, அரசியலமைப்புக்கு உட்பட்டதா இல்லையா என்பது சொல்வதற்கு ஒரு 2-3 நாள் போதும். அது வழக்கறிஞர்களுடைய வேலை. உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் ஒவ்வொரு நாளும் 50 பல நூறு வழக்குகள் இந்த மாதிரி நிர்ணயம் செய்யறாங்க, தீர்ப்பளிக்கிறாங்க. அதனால ஆளுநருடைய வேலை அது இல்லை. அது முதல்ல புரிந்து கொள்ளுங்க. நாகராஜ், எனக்கு இது இந்த இந்த கேள்விக்கான பதில சொன்னா மக்களும் புரிஞ்சுப்பாங்க. ஒரு மசோதாவை அனுப்புறாங்க, அந்த மசோதா முக்கிய பிரச்சனைகள் உள்ளடக்கிய மசோதாவா கூட இருக்கலாம். நான் ஆய்வுக்கு வச்சிருக்கிறேன் அப்படின்னு நீங்க 3 வருஷம் வச்சிருக்கீங்கன்னா, ஒரு ஒரு ஆட்சியே 5 வருஷம் தான் சார் காலமே இருக்கு. நீங்க 3 வருஷம் ஒரு கோப்பை வச்சுட்டு நான் ஆய்வு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத எப்படி ஏத்துக்கொள்ள முடியுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இதை நீ எப்படி இல்ல அரசியல் சட்டத்துக்கு விரோதமா, அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு விரோதமா மாற்ற நீங்க ஒரு பில்ஸ் அனுப்புறப்போ, கவர்னர் இப்ப வேந்தர் பொறுப்பில் இருக்காரு, அவரை நீங்க மாத்துறப்போ எப்படி அவரு அது உடனடியே முடிவெடுக்க முடியும்னு கேக்குறேன். சார், இது தப்பான பில்லுன்னு முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா நீங்க அப்படியே வச்சிட்டு இருக்கவே போறீங்களா? சார், இப்போ இல்ல சார், என் கேள்வி இதுதான் சார். நீங்க முன்னாடியே வந்துட்டீங்க. பல்கலைக்கழக மசோதா அந்த இது வந்து சட்டத்திற்கு எதிரானது அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா நீங்க அதை அப்படியே வச்சுட்டே இருக்க போறீங்களா? பதிலே சொல்ல மாட்டீங்களா? இப்ப என்ன நடக்க போகுது? இதுவரைக்காவது ஒரு ப்ரொபோசல் இருந்தது, ஒரு ஆய்வு பண்ணாரு, ஒரு யோசிச்சுட்டு இருந்தாரு கவர்னர். இப்ப என்னாச்சு? அதுக்குள்ளே வரல சார். நீங்க அந்த ஸ்டேஜ்ல வர வேண்டாம். நீங்க அந்த ஸ்டேஜுக்கு உள்ள இல்ல, நான் முதல் ஸ்டேஜ்லயே நிறுத்துறேன். நீங்க நாளைக்கு தமிழ்நாட்டுல நீங்க நினைக்கிற மாதிரி நம்புற மாதிரி உங்கள் ஆட்சியே வருதுன்னே வைங்க. நீங்க ஒரு மசோதாவை அனுப்புறீங்க, அந்த மசோதாவை 4 ஆண்டுகள் ஆளுநர் வந்து அதுக்கு எந்த கருத்தும் தெரிவிக்காம இருந்தா நாகராஜ் என்ன பதில் சொல்லுவார் சொல்லுங்க. சார், இப்போ நான் நீங்க எனக்கு ஒரு பில் அனுப்புறீங்க, நான் உங்கள்ட்ட ஒரு க்வெஸ்சன் கேக்குறேன், நீங்க பதில் சொல்லல சரியா, நான் பெண்டிங்ல இருப்பேன்.
அதுதான் நடந்திருக்கு, மனு ஃபைல்ஸ்ல தான் நடந்திருக்கு. ஆளுநருக்கு ஆதரவாக பேசுகிறவரோ என்ன சொல்றாங்கன்னா, ஆளுநர் விளக்கம் கேட்டிருக்கிறாரு, இவங்க எந்த பதிலும் சொல்லல, ஆளுநர் கேட்ட விளக்கத்தை வந்து வெள்ளை அறிக்கையா கொடுங்க அப்படின்லாம் சொல்றாங்க, அதை நியாயப்படுத்துறாங்கல்ல, அப்ப தவறு தமிழ்நாடு அரசு கிட்ட இருக்கா? ஆளுநர் அந்த மாதிரியான ஒரு தெளிவுரை கேட்பதற்கான ஒரு அதிகாரமே இல்லை. பிரிவு 200 அரசியலமைப்பு சட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரங்கள் 3 வகையானது. 1, அதுக்கு வந்து அவர் ஒப்புதல் கொடுக்கலாம். 2, பிரசிடென்ட் கிட்ட, குடியரசுத் தலைவர்கிட்ட அனுப்பலாம். 3, அதை திருப்பி அனுப்பலாம். இந்த 4வதா சொல்லுகிற அந்த தெளிவுரை கேட்பதற்கான அதிகாரம் இல்லை, அது வந்து ஒரு இன்ஃபார்மலாக தான் கேட்கலாம். அப்படி கேட்டிருந்தாலும் இது கம்யூனிகேஷன் விதின் கவர்மெண்ட், அதாவது ஒரு அரசுக்கும் ஒரு ஆளுநருக்கும் உள்ள இதை அது வெள்ளை அறிக்கை கொடுத்தா, நீங்கள் குஜராத்லேயும் மத்திய பிரதேசத்துலேயும் மற்ற மாநிலத்தையும் இந்த மாதிரி வெள்ளை அறிக்கை கொடுப்பீங்களா? இது வந்து எது சம்பந்தப்பட்டது? ஒரு குற்றவியல் நடைமுறை சம்பந்தப்பட்டது, பல முன்னாள் அமைச்சர்கள் மேலே போட்டிருக்க குற்ற பத்திரிகை தாக்கல், இது அவங்களுக்கே வந்து அவங்க சம்மன்ஸ் வாங்கி கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் சிஆர்பிசி 207 செக்ஷன் படி கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க வெள்ளை அறிக்கையா வெளியே கொடுக்கலாமா? இப்ப பிரச்சனை வந்து இவங்க ஐபிஎஸ் ஆபீசரா இல்லையான்றது இல்லை, இவங்க யார் ஆளுநர்ன்றவங்களுக்கு சட்ட வல்லுநர் இல்லை, அவர்கள் இந்த மாதிரியான முடிவு எடுப்பதற்கான தகுதி இல்லை, அரசியலமைப்பில் அதற்கான இடமும் இல்லை. அதனால இந்த மாதிரியான தெளிவுரை கேட்கறதுக்கே அவர்கள் அவர்களுடைய கடமை செய்ய மாட்டேங்கிறாங்கன்றதுதான் என்னுடைய கருத்து. விளக்கம்கே எடுத்துக்க கூடாதுன்றீங்க? விளக்கத்துக்கே இல்லை, அவங்க அங்க இருக்கிறதே வந்து வர இதுக்கு கையெழுத்து போட்டு அனுப்புறதுக்கு தான். அவங்களுக்கு ஏதாவது மறுப்பு இருந்துச்சுன்னா அதை எழுதி திருப்பி அனுப்பணும். விளக்கம் கேட்டு இது வந்து கால, இது வந்து எல்லாமே பிரச்சனை எங்க போக முடிய போகுதுன்னா கால வரையறையே இல்லை இவங்களுக்கு எல்லாம். அதனால இப்ப உங்களுக்கு வந்து நீங்க நாளைக்கு காலையில 9 மணிக்கு 10 மணிக்கு ஆபீஸ் வரலன்னா யாராவது போன் பண்ணி கேட்பாங்க. கவர்னருக்கு அந்த மாதிரி இல்ல, அதாவது ஒரு கோப்பு வந்தோன்னா இத்தனை மாதத்துக்குள்ள திருப்பி கொடுக்கணும்ன்றது பிரச்சனை அங்கதான் வந்து நிக்குது. இதனாலதான் ஏப்ரல் மாதத்துல சட்டமன்றம் கூடி ஒரு தீர்மானம் போட்டோம், கால வரையறை நிர்ணயிக்க வேண்டும். கோர்ட் நீதிமன்றம் என்ன முடிவெடுக்கிறாங்கன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.